ரவா தோசை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேன் சூட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1.5 டேபிள்ஸ்பூன் போல் ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஜீரகம் மிளகு எல்லாம் நல்லா பொரிஞ்சாச்சு. அதில் 1 கப் ரவை, 1/4 கப் அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, நறுக்கி வச்சுருக்க கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 1/4 கப் தயிர், 1/2 டேபிள்ஸ்பூன் போல் சில்லி வினிகர் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு தண்ணி அதிகமாக தான் இருக்கணும். நம்ம பொரித்து வச்சுருக்க மிளகு ஜீரகத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும். பாருங்கள், ரொம்ப தண்ணியாக இருக்கணும். இது ஊறினதும் இது கொஞ்சம் கெட்டியாகிடும். அப்புறமா தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது 6-7 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்க மாவு. இன்னும் 10-15 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். 20 நிமிஷம் போல் ஆயாச்சு. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரவா தோசையை பொறுத்த வரைக்கும் மாவு வந்து நல்ல தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் நல்லா வரும். பாருங்கள், இப்போது தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாவு ஊற்றி எடுத்துக்கலாம். கடையில் வாங்குகிற ரவா தோசை போலவே வேணும்னா இது போல் லைட்டாக கருக விட்டு எடுங்க. ரொம்ப கரிஞ்சிடாமல் இது போல் நல்லா கிறிஸ்பி ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே சூப்பரான ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக சூப்பரான ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. இதையும் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.